வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எப்படி நம்ம பிரிண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் மொபைல் பிரிண்டர், அதாவது நீங்கள் சாம்சங் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா மொபைல் மூலமாக வந்து அந்த பிரிண்டருக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், ஃபேக்ஸ் அனுப்பலாம், அதெல்லாம் பண்ணலாம். இதை நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து பாருங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து மூணு டேப் இருக்குது, பிரிண்ட், ஸ்கேனு, ஃபேக்ஸ், இந்த மூணு டேப் இருக்குது. கீழே வந்து பாருங்கள் செலக்ட் டிவைஸ்ன்னு இருக்கு, இதில் தான் வந்து உங்களோட சாம்சங் பிரிண்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட நெட்டு கனெக்ஷனும் சாம்சங் பிரிண்டரோட நெட்டு கனெக்ஷனும் ஒரே கனெக்ஷனாக இருந்ததுனால் உங்களுக்கு இதில் கண்டிப்பாக ஐடென்டிஃபை ஆகும். செலக்ட் டிவைஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ஐடென்டிஃபை ஆகும். இப்போ பாருங்கள் சேம் நெட்ஒர்க்கில் இருக்கிற பிரிண்டரை வந்து இப்போ ஐடென்டிஃபை ஆகுது, அதை நான் கிளிக் பண்ணி ஆட் கொடுக்குறேன். கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கீழே வந்து பிரிண்டர் டிவைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வேணுமா, டாக்குமெண்ட்ஸ் வேணுமா, இல்லை வெப்சைட் மூலமாக பிரிண்ட் கொடுக்கணுமா, இமெயில் மூலமாக பிரிண்ட் கொடுக்கணுமா, அல்லது கேமராவில் ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் கொடுக்கணுமா, எது வேணாலும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். அல்லது அந்த ப்ளஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் அல்லது வந்து அதர் சோசியல் நெட்ஒர்க்கிங் மூலமாகவும் நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுக்கலாம். அடுத்து ரெண்டாவது டேப் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் டேபு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன், கேமரா ஸ்கேன், சேவ்டு லிஸ்ட் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து ஸ்கேன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணோடனே பாருங்கள் கீழே வந்து ப்ரிவியூ ஸ்கேன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதில் ப்ரிவியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் ஸ்கேனரில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வந்து மொபைலில் ஸ்கேன் ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ப்ரிவியூ ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேன் ஆகி உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்டரில் வந்து எந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சாலுமே நீங்கள் மொபைல் மூலமாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து மொபைலில் ஏதாவது பிரிண்ட் எடுக்கணும்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிரிண்டருக்கு வந்து பிரிண்ட் கொடுக்கலாம். நீங்கள் அதே போல் நீங்கள் ஃபேக்ஸ் அனுப்பணும்னாலும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஃபேக்ஸ் அனுப்பலாம்.